சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் எப்போதும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன். உன் மனதிலுள்ள ஏக்கத்தால் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய், கலங்காதே. அத்தனையும் நான் மாற்றி அமைப்பேன். நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் நடக்கும். அதுவரை நீ பொறுமையாக காத்திரு. உண்மையாக கூட இருக்க வேண்டும் என்பதில்லை. மௌனமாக இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு. நீ அறிந்ததை செய். எனக்கு எந்த வழிபாடும் விதிமுறைகளும் இல்லை. உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினைத்துக்கொள். உன் மனதிற்கு நெருங்கிய உறவாக என்னை உணர்வாய். நீ இப்போது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம். என்னை மட்டும் வழிபடு. மனம் அமைதியான பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். உன் எதிர்காலம் முடியவில்லை, இப்போதுதான் ஆரம்பித்து இருக்கின்றது. அனைத்தையும் என் கையில் விட்டுவிடு. உனக்காக நான் தாங்கிக் கொள்கின்றேன். நான் உன்னை உயரத்தில் வைத்துத்தான் அழகு பார்ப்பேன். இது என் சத்திய வாக்கு. என்னை முழுமையாக நம்பிய பின் ஏன் மனிதர்களை நம்புகின்றாய்? உன் பிரச்சனைகள் தீர நான் போதும். ஏவல் பில்லி சூனியம் என்ன செய்துவிடும் உன்னை? நான் இருக்கும் வரை உன்னோடு. ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றம் தொடரும். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள், இல்லையென்றால் காயப்படுவீர்கள். புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். நீ பேசும் வார்த்தையின் அர்த்தமெல்லாம் எல்லோருக்கும் புரியும். ஆனால் உன் மௌனத்தின் அர்த்தம் உன்னை நேசிப்பவருக்கு மட்டுமே புரியும். உன் தேடலை தொடங்கு. உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும். உன்னுடன் உன் உயிரான நான் இருக்கின்றேன். யார் என்னை நினைக்கின்றாரோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைத்திருப்பேன். எச்சந்தர்ப்பத்திலும் நான் வந்து அருள் புரிவேன். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.